வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பழம்பெரும் நடிகை வடிவுக்கரசி அவர்கள் தற்பொழுது மிக மிக கடன் தொல்லையால் கடைசி காலகட்டத்தை தற்பொழுது கடனால் தனது உயிரை மாய்த்து கொள்ளும் விதமாக தற்பொழுது தமிழ் சினிமா அவருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது என்ற செய்தி மனதை உலுக்கும் விதமாக அமைந்திருப்பதால் தமிழ் திரையுலக பிரபலங்கள் தன்னுடைய கருத்துக்களை இணையதளத்தில் பதிவு செய்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட வடிவுக்கரசி அவர்களை நாம் முதல் திரைப்படத்தில் பார்த்திருப்போம். முதல் மரியாதை திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மனைவியாக நடித்திருப்பார். அதிலிருந்து இன்று வரை பல்வேறு திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் இவரது கதாபாத்திரம் பேசக்கூடிய கதாபாத்திரமாகத்தான் அமையும். ஆனால் சமீப காலமாகவே இவர் திரைப்படங்களில் நடிப்பதை தவிர்த்து வந்தார். அதற்கு காரணம், 7 திரைப்படங்களை தயாரித்துள்ளார். அந்த 7 திரைப்படங்களும் சரியான வசூலை அவருக்கு கொடுக்கவில்லை. மன உளைச்சலும் குடும்ப பின்னணியில் பல்வேறு கடன் தொல்லையின் காரணமாக அடுத்தடுத்த படங்கள் வெற்றியடைந்துவிடும், அனைத்து கடனையும் அடைத்துவிடலாம் என்று நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனால் அனைத்தும் தோல்வியில்தான் முடிந்தது. மேலும் கடன் தொல்லையின் காரணமாக என்ன செய்வதென்று தெரியாமல் அடுத்த கட்ட வாழ்விற்கு வழியில்லாமல் தற்பொழுது தற்கொலை முடிவு செய்து கொண்டதாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதனால் வடிவுக்கரசி அவர்கள் உயிரிழந்து விட்டதாக சமூக வலைதளங்களில் வைரலான செய்திகளை பார்க்கும் பொழுது மனம் கலங்குகிறது என்று செய்திகள் தற்பொழுது நம்மால் பார்க்க. உங்களுக்கு நடிகை வடிவுக்கரசி அவர்கள் என்ன திரைப்படம் பிடிக்கும் என்பதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி. வணக்கம்.